ரயிலை நேசிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறோம். பொதுவாக ரயிலில் பயணிக்கும் போதும் சரி, அல்லது வெளியிலிருந்து ரயில் போகக்கூடிய அந்த அழகை பார்க்கும்போதும் சரி, பல விஷயங்கள் நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதில் மிக முக்கியமான ஒன்று என்னென்னு சொன்னால், இந்த குட்ஸ் ட்ரெயின்லாம் ஏன் இவ்வளவு நீளமாக இருக்குது? அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரே ஒரு இன்ஜின் இல்லாமல் ரெண்டு அல்லது மூணு இன்ஜின்களாக இருக்குது. சில நேரத்தில் நடுவில் ஒரு இன்ஜின் இருக்குது, முன்னாடி ஒரு இன்ஜின், கடைசியில் ஒரு இன்ஜின் இருக்குது. எப்படி இந்த மாதிரி மூணு இன்ஜின் வச்சு ஓட்டுறாங்க, எப்படி இதை ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். அது பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ட்ரெயின்வே. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தின கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக இந்த ரயிலில் ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்ஜின்கள் இருக்கக்கூடிய அந்த ட்ரெயின்ஸ் பார்த்தோம்னு சொன்னால், ஒரு சில நேரங்களில் பயணிகள் ரயில்களில் கூட ரெண்டு இன்ஜின்கள் இருக்கும். ஆனால் இந்த குட்ஸ் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் ரேர் கேசஸாக தான் ஒரு இன்ஜினோடு இயக்குறாங்க. அதிகமான நேரங்களில் ரெண்டு இன்ஜின்களோட போகுது. அது மட்டும் இல்லாமல் பயணிகள் ரயில்களில் ஒரு 20 பெட்டிகள் 23 பெட்டிகள் வரைக்கும் அதிகபட்சமாக பார்க்கலாம். ஆனால் இந்த குட்ஸ் வண்டிகளை பொறுத்த வரைக்கும் சாதாரணமாகவே 40 பெட்டிகளுக்கு மேலே இருக்குது. இந்த பெட்டிகளை வேகன்கள்னு சொல்லுவாங்க. இந்த வேகன் பார்த்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட குட்ஸ் வண்டியில் 70-80 வேகன் கூட இருக்கும். இவ்வளவு நீளமான ரயிலை இயக்கிட்டு போகிறாங்க, ஏன் இவ்வளவு நீளமாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு பல சந்தேகங்கள் இருக்கலாம். இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொன்னால், பொதுவாக வந்து பயணிகள் ரயில்களை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பெட்டிகளை அதிகப்படுத்த முடியாதது காரணம், ஒரு பயணிகள் ரயிலை பொறுத்த வரைக்கும் அது பேசஞ்சராக இருக்கட்டும் அல்லது எக்ஸ்பிரஸ் ரயிலாக இருக்கட்டும் அல்லது சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், அது அந்த ரயிலுடைய பிளாட்ஃபார்மோட லென்த்தை பொறுத்து தான் அதோடய பெட்டிகளோட எண்ணிக்கை இருக்கும். அதிகமான பெட்டிகள் இருந்துச்சுன்னு சொன்னால் பிளாட்ஃபார்முக்கு வெளியில் வந்து நிற்கும், பயணிகளால் ஏற இறங்க முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ ஒரு ட்ரெயின் வருதுன்னா அந்த ட்ரெயின் ஒரே டைரக்ஷனில் போகாது, சில இடத்துல இன்ஜின் மாற்றிட்டு ரிவர்ஸ் பண்ணி வேறு டைரக்ஷனில் போகும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ட்ரெயினை ஆர்கனைஸ் பண்ணுறது, அதாவது இந்த ட்ரெயினுடைய பெட்டிகளை வரிசைப்படுத்துகிறாங்க இல்லையா, அதில் ஒரு மெத்தட் வச்சுருப்பாங்க. பெரும்பாலான ரயில்களில் பார்த்தோம்னா ஃபஸ்ட் அண்ட் கடைசியில் ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்ஸ்க்கு அடுத்தபடியாக ஏதாவது ஒரு பக்கம் ஏசி கோச்சஸை வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாமே ஸ்லீப்பர் கிளாஸ் கோச்சஸாக இருக்கும். இதில் இடையில ஒரு பேண்ட்ரி கார் வச்சுருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய செட்டப்பில் இந்த ஏசி கிளாஸ் அல்லது வந்து ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இது எந்த பக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். மோஸ்ட்லி ரிசர்வேஷன் பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அங்கே டிஸ்பிளே போர்டு இருக்கக்கூடிய வசதி இருக்குதுன்னு சொன்னால் எந்தெந்த கம்பார்ட்மெண்ட் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் பெரும்பாலான மக்களுக்கு வந்து அதை பற்றி தெரியாததுனால கடைசி நிமிஷம் வரைக்கும் அந்த பெட்டி எதுன்னு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த தேடுதலில் தான் இருக்கிறாங்க. இந்த ட்ரெயினை நிற்கிறதோ 1 நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் தான் நிற்கும். இந்த நேரத்துக்குள்ளே அவங்க ட்ரெயினை ஏறி கிளம்பணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிரமமாக இருக்கிறதுனால 23 பெட்டிகள் அப்படிங்கிறதே வந்து மக்களுக்கு ஓடி ஓடி போய் ஏற வேண்டிய ஒரு நிலைமை தான் இருக்குது. இதுக்கும் மேலே பெட்டிகள் அதிகப்படுத்தணும்னு சொன்னால் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிரமங்கிறதுனால ஒரு ட்ரெயினில் இவ்வளவுதான் கெப்பாசிட்டின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. இப்போ குட்ஸ் ட்ரெயின்களை பொறுத்த வரைக்கும், அதாவது சரக்குகளை கையாளக்கூடிய அந்த ரயிலை பொறுத்த வரைக்கும் அந்த ரயிலுக்கு பிளாட்ஃபார்ம் தேவைப்படாது. அதுக்கு ஒரு குட்ஸ் சைடிங் லைன் கொடுத்துருப்பாங்க. அந்த சைடிங் லைன் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக லாரியை கொண்டு வந்து நிறுத்தி ஏற்றுறதுக்கும் இறக்கிறதுக்குமா இருக்கும். அந்த சைடிங் லைனை பொறுத்த வரைக்கும் அது மிக நீளமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு கம்பார்ட்மெண்ட் வெளியே நின்னால் கூட பிரச்சனை கிடையாது, அந்த சைடிங் லைனில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்திக்குவாங்க. அந்த லைனை பொறுத்த வரைக்கும் நாம் நார்மலாக பார்க்கக்கூடிய பிளாட்ஃபார்மோட 2 மடங்கு 3 மடங்கு நீளமாகத்தான் இருக்கும். அதனால் அந்த வண்டிகளை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு வேகங்கள் வேணால் அதிகப்படுத்திட்டு போகலாம். அது இல்லாமல் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 அடுக்கு சரக்கு ரயில்களை கூட இயக்குனாங்க. அதனால் இந்த சரக்கு ரயில்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ வெயிட் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ நீளம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சரக்குகள் கையாளப்படுதோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்திய ரயில்வேக்கு லாபம் அப்படிங்கிற அடிப்படையில் சரக்கு ரயில்களை இயக்கிறதுல வந்து ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்து இயக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ரயில்களுடைய நீளத்திற்கும் பயணிகள் ரயில்களுடைய நீளத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் பயணிகள் ரயில்களில் 2 இன்ஜின்கள் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், சில இடங்களில் அதாவது ரொம்ப தூரம் டிராவல் பண்ணக்கூடிய ட்ரெயின் மின்சார ரயில்களில் தான் இயக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பெரும்பாலான ரயில்களை
ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கக்கூடிய சில கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டும் பார்த்தோம்னு சொன்னால் மின் வேலைகள் முடியாமல் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் டீசல் இன்ஜின்களை வச்சு தான் இயக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு எலக்ட்ரிக் என்ஜின் ப்ளஸ் ஒரு டீசல் என்ஜின் ரெண்டையும் சேர்த்து அந்த வண்டியில் அட்டாச் பண்ணி கொண்டு போவாங்க. இன்னும் சில கேசஸில் பார்த்தோம்னு சொன்னால் சில இடங்களில் பயணிகள் ரயில்களாகவே இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ஹில் ஸ்டேஷன் மாதிரி, அதாவது ரொம்ப பெரிய மலைக்கு மேலே ஏறாடினாலும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மேடு மாதிரியான பாதைகள் இருக்கும். இந்த பாதைகளில் ரயில்களை இயக்கணும்னு சொன்னால் முன்னாடி இருக்கக்கூடிய ரயில்கள் ஆல்ரெடி பெட்டிகள் மற்றும் பயணிகளோட எடையோடு சேர்ந்து போயிட்டு இருக்குது. கூடுதலாக வண்டியை புல் பண்ணி மேலே ஏற்றணும்னு சொன்னால் அதுக்கான பவர் பத்தாது. அதனால கூடுதலாக என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த ரயிலுடைய கடைசி பெட்டிக்கு பின்னாடி இன்னொரு என்ஜினை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது என்ன பண்ணும்னு சொன்னால் இது அந்த வண்டியை முன்னாடி தள்ளி கொடுக்கும். ஆல்ரெடி முன்னாடி ஒரு இன்ஜின் இருக்குது, அது வண்டி இழுத்துட்டு போகும், பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஜின் வண்டியை தள்ளும். இப்போ ரெண்டு இன்ஜின்களுமே வந்து சேர்ந்து வேலை செய்கிறதுனால அது மாதிரியான உயரமான இடங்களுக்கு பயணிக்கக்கூடிய ட்ராக்குகளில் பயணிகள் ரயில்களோட பயன்படுத்துவாங்க. குட்ஸ் ரயில்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பெரும்பாலான ரயில்களில் இரண்டு இன்ஜின்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட இன்ஜின்களை வச்சு இயக்குறாங்க. இந்த நடைமுறை எப்போ வந்து வந்துச்சுன்னு சொன்னால் முதல் முதலாக நீராவி இன்ஜின் பயன்படுத்தி இயக்கி கொண்டு இருக்கும் பொழுதே குட்ஸ் ரயில்களில் சில இடங்களில் மேடான பகுதிகளில் ஏற முடியாமல் வண்டியினுடைய பவர் பத்தாமல் இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு இன்ஜின்களை பயன்படுத்தி இயக்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க, அது சக்ஸஸ் கொடுத்துச்சு. ஆனாலும் கூட இது நிரந்தரமாக, அதாவது தற்காலிகமான ஒரு பகுதியில் மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு இன்ஜின்களையும் ஒரு ட்ரெயினில் அட்டாச் பண்ணி இயக்கிறது வந்து பார்த்தோம்னு சொன்னால் அதிகமான பவர் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜாக இருந்தால் கூட அன்றைய காலகட்டத்தில் ஒரு நீராவி இன்ஜினை இயக்கணும்னு சொன்னால் அந்த வண்டி இயக்கக்கூடிய பைலட் ஒருத்தர் இருப்பார், அது இல்லாமல் அந்த வண்டிக்கு நிலக்கரியை அள்ளி போகிறதுக்கு ஒருத்தர் இருப்பார், அது இல்லாமல் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஒருத்தர் இருப்பார். இப்படி ஒவ்வொரு இன்ஜின்லேயும் கிட்டத்தட்ட நாலு பேர் வரைக்கும் ஒரு குழுவாக இருப்பாங்க, ஒரு குழுவாக வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ரெண்டு நிலக்கரி இன்ஜின் வச்சு இயக்கணும்னு சொன்னால் ரெண்டு குழுக்களை நியமிக்கணும், ரெண்டு தனித்தனி இன்ஜின்கள்லையுமே அந்த குழுக்கள் வேலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் அன்றைய காலகட்டத்தில் ரெண்டு இன்ஜின் இயக்கும் பொழுது ரெண்டு இன்ஜினுக்கும் நடுவில் ரேடியோ வயர்லெஸ் வசதியோடு பேசுவாங்க. அப்படி பேசி அவங்களுடைய ஒரு கம்யூனிகேஷனோட அடிப்படையில் வண்டியை நிறுத்துறது, வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறது, வண்டியுடைய வேகத்தை அதிகரிக்கிறது, வண்டியுடைய வேகத்தை குறைக்கிறதுங்கிறது எல்லாமே பார்த்தோம்னா ரெண்டு இன்ஜினுமே கம்யூனிகேஷன் பண்ணி அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த வேகத்தில் போகலான்னு முடிவெடுத்து ஒரே நேரத்தில் இயக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. இந்த மெத்தடை வந்து டீசல் இன்ஜின் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாக இந்த மெத்தடை டீசல் இன்ஜினில் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி எலக்ட்ரிக் இன்ஜின்களில் கூட இந்த மெத்தடில் தான் பயணிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயம் மாறிடுச்சு, என்னென்னு சொன்னால் ரெண்டு தனித்தனி இன்ஜின்களையும் தனித்தனி டீமாக வச்சு இயக்கக்கூடிய அந்த மெத்தடை மாற்றி இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இன்றைக்கி இயங்கக்கூடிய ஒவ்வொரு டீசல் இன்ஜின்கள் மற்றும் எலக்ட்ரிக் இன்ஜின்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த இன்ஜின்களோடு இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பெட்டிகளுக்குமே வந்து பார்த்தோம்னா ஒரு பைப்லைன் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு இன்ஜினும் அந்த அடுத்த பெட்டியோட ரெண்டு வயர் மாதிரி ஒரு டியூப் மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு பெட்டியுமே அடுத்தடுத்த பெட்டியோட இந்த மாதிரி ஒரு டியூப் மாதிரி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஏர் பிரேக் சிஸ்டம். இந்த ஏர் பிரேக் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் வண்டி ஏதாவது இடத்துல ஸ்லோ பண்ணி நிறுத்துறது, அப்புறம் வண்டியை மறுபடியும் ஆன் பண்ணி எடுத்து கொண்டு போகிறது. இந்த வேலை இந்த ஏர் பிரேக் சிஸ்டத்தில் தான் யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இந்த சிஸ்டத்தை இந்த என்ஜின்லேருந்து அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய இன்ஜினில் கனெக்ட் பண்ணி இப்போது இயக்கக்கூடிய ரெண்டு ரயில் இன்ஜின்களில் வந்து பார்த்தோம்னு சொன்னால் தனித்தனி டீம் இருக்கிறதில்ல. ப்ரைமரியாக முன்னாடி இயக்கக்கூடிய அந்த இன்ஜினில் இந்த இன்ஜினை கனெக்ட் பண்ணி செட்டப் பண்ணி வச்சுருவாங்க. இப்போது இந்த ரயில் ரெண்டு இன்ஜின்களையுமே ஒரே இன்ஜின் தான் இயக்கும், பட் ரெண்டு இன்ஜினுமே வேலை செய்யும். இந்த முதல் இன்ஜின் என்ன வேலை செய்தோ அதே வேலையை இந்த ரெண்டாவது இன்ஜினும் செய்யும். ஆனால் அந்த இடத்துல ஆள் இருக்க மாட்டாங்க, ஒரு இன்ஜினில் மட்டும்தான் அந்த இன்ஜினை இயக்கக்கூடிய ஆள்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த இன்ஜினை கனெக்ட் பண்ணக்கூடிய வசதியை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. இந்த அடிப்படையில் ஒரு இன்ஜினை யூஸ் பண்ணிய இரண்டாவது இன்ஜின் அல்லது மூணாவது இன்ஜினை கூட இயக்க முடியும், எந்த பிரச்சனையும் இல்லாமல். வண்டி வேகத்தை கூட்டுறதா இருந்தால் கூடவே சேர்ந்து அந்த அடுத்தடுத்த இன்ஜின்களும் அதுக்கு தகுந்தாற் போல் வேகத்தை கூட்டிக்கும். வண்டியை ஸ்லோ பண்ணி நிறுத்துகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இன்ஜின்களும் அதே மாதிரி ஸ்லோ பண்ணி நிறுத்திடும். இப்படி பிரச்சனையே இல்லாமல் இந்த வண்டிகளை இயக்கலாம். இப்போது ஒரு நீண்ட ரயில் இயக்கிட்டு இருக்கிறாங்க.
ஒரு கோல்டான வெதர், அதாவது குளிராக இருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரத்தில் ஒரு இன்ஜினுடைய ஏர் கம்ப்ரஸரை வச்சு எல்லா பெட்டிகளையுமே நிறுத்த முடியுமா என்று கேட்டிங்கன்னா, அவ்வளவு நீளமான ரயிலாக இருந்துச்சுன்னா அது ரொம்பவுமே சிரமம். ஏன்னா முதல் இன்ஜின்லேருந்து ஏர் ப்ரெஷர் ஓப்பன் ஆகி அது கடைசியாக இருக்கக்கூடிய பெட்டி வரைக்கும் போய் சேர்ந்து அதுக்கப்புறம் நிறுத்தணும் அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம் தான். இதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஒரு சில கேசஸில் நீளமான ரயில்களில் நடுவில் ஒரு இன்ஜினை போட்டிருக்கிறாங்க. இந்த இன்ஜினை அந்த இடத்துல ஒரே ஒரு ஆளை மட்டும் போட்டிருப்பாங்க, அவர் இந்த ஏர் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவார். இப்படி இருக்கும்பொழுது ரெண்டு இன்ஜின், அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய இன்ஜின் ப்ளஸ் நடுவில் இருக்கக்கூடிய இன்ஜின், இந்த இன்ஜின்கள் இருந்து ஏர் ப்ரெஷர் வந்து ஸ்மூத்தாக எல்லா பக்கத்துக்கும் ஈவனாக போகிறதுனால ரயில் வந்து கரெக்டான இடத்துல ஸ்டாப் பண்ணி நிறுத்த முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் பெறுவதற்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். நான் உங்கள் தாகிர், நீங்கள் பார்த்தது ட்ரெயின்வே. உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.